இக்கடா மைதானத்தில் லக்னோ மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கேப்டன் சஞ்சு சாம்சன் விளையாடிய விதமானது அனைவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருந்தது. இதுவரை இந்த சீசனில் 9 இன்னிங்ஸில் விளையாடியுள்ள சஞ்சு சாம்சன் 385 ரன்கள் அடித்து தற்போதைய நிலையில் அதிக ரன் அடித்த பிளேயர்கள் பட்டியலில் கோலிக்கு அடுத்தபடியாக இருக்கிறார். குறிப்பாக ஒரு கேப்டனாக செயல்பட்டு வரும் அவர் 9 போட்டியில் 8 வெற்றி என தனது அணியை கூட சிறப்பாக வழிநடத்தியுள்ளார். மேலும் இந்த லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கடைசி வரை நின்று சிக்ஸர் அடித்து ஆட்டத்தை முடித்த சஞ்சு சாம்சன் ஆக்ரோஷமாக கத்தி இந்த வெற்றியை கொண்டாடுவார். சஞ்சு சாம்சன் இது போல ஆக்ரோஷம் காட்டுவதை சில முறைதான் பார்க்க முடியும். இந்த நிலையில் இந்த போட்டியின் கமெண்டேட்டராக பேசி வந்த ஹர்ஷா போக்லே T20 உலகக்கோப்பை அணி தேர்வை கருத்தில் கொண்டே சஞ்சு சாம்சன் இப்படி செய்வதாக கூறினார். அதன்படி அவர் பேசியதாவது, சஞ்சு சாம்சன் நடுவது இந்த அளவு எமோஷனை நீங்கள் எப்போதுமே பார்க்க முடியாது. அடுத்த 2 நாட்களில் ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியாக உள்ளது. எனவே அதை நன்கு அறிந்துதான் சஞ்சு சாம்சன் இப்படி ஆக்ரோஷம் காட்டுகிறார். அணியில் தேர்வாக முடியாது என சொல்வதற்கு அவர் பக்கம் மைனஸ் பாயிண்ட் எதுவும் இல்லை. இப்போது விளையாடியுள்ள இந்த இன்னிங்ஸை பாருங்கள். கிளாஸாக, மெச்சூரிட்டியாக மற்றும் அவருடைய திறமை வெளிப்படுத்தி நல்ல இன்னிங்ஸை ஆடியுள்ளார். எனவே சஞ்சு சாம்சன் T20 உலகக்கோப்பை அணியில் தேர்வாக தகுதியானவர் என ஹர்ஷா போக்லே பேசியுள்ளார்.